சம்பவமாக தான் பாடினேன். ஆமாம் அண்ணன் உள்ள வந்து அதான் எங்கள் வாத்தியாரு நான் பாடுற பாட்டே பாடினாரு, ஞானவாதி பாடுங்க அப்படின்னாங்க. சம்பவமாக தான் சிரமமான பாட்டு, சிரமமான பாட்டு, அதனால வேற ஒன்று கிடையாது. நன்றி. வரவேற்போம். சிறுஸ்ரீ திதி சங்கர சொல்லக்கூடிய முத்தொழிலுக்கு முதல்வராக வணங்கக்கூடிய கைலாசநாதனின் நெற்றிக்க நெல்லி ஆர்த்தி பிறகு ஆத்திபுரம் சிறப்பு குழுவிலே கார்த்திகை பிறந்தநாள் எடுத்த வளர்த்த காலத்திற்காக கார்த்திகை நாமத்தை சுட்டி தர்மத்தில் வாழ்வதன்னை சூதுகமும் கடைசியில தர்மம் தான் வேண்டும் என்பார்கள். அடிப்படையோடு சூரபதமனும் எந்தந்த சூரனைக்கு கடந்து புரிந்தான், கடந்து புரிந்து கேட்ட வரத்தை பெற்றான், கேட்ட வரத்தை பெற்று சூரனும் தேவர்கள் சரிபிடிக்கப்பட்டான். எல்லோரும் கூட வருகிறார்கள், ஐயனே காப்பாற்றுங்கள், நாங்கள் நாம் கபலில் வந்து கொண்டிருக்கிறோம், எங்களை காப்பாற்ற ஆள் கிடையாதா என்று சொல்லும்போது அத்தோன்றி சூரனம் என்றால் வென்ற பிறகு தெய்வநகர் அவனை மனசு செய்து கொடுத்து விட்டு எஞ்சிருக்கின்ற வள்ளியை வணங்கக்கூடிய நேரம் வந்து விட்டது. இங்கே முருகனாக காட்சி அளித்துக் கொண்டிருக்கும் புதுக்கோட்டை முத்தமிழ் சங்கத்தின் துணைத் தலைவருமான பாசத்துறை சகோதரர் கே பி காளித்தவர்களுக்கு பொன்னாடி பூர்த்தி கௌரவப்படுத்துகிறார்கள். மாலை அணிவித்து விழா கம்பெனி சார்பாகவும் கிராமத்தை சார்பாகவும் பெரிய மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம். ஏன்னா அருமையான ஒரு கூட்டம், அதுக்கு காரணம் நடிகர்கள் சிறப்பாக அப்படியே அமர வைத்திருக்கின்றார்கள். ஒரு சில பேர் வரும்போது நான் தனியாக பாடுற மாதிரி ஆகி போயிடும். என்ன காரணம்? அவங்களும் ஒழுங்காக செஞ்சு சரியாக செஞ்சு வைக்கிறது இல்லை அப்படிங்கும் போது ஒரு சில பேர் இருக்காங்க. அதுக்கு உண்மையை நன்றி கூற வேண்டும். தம்பி கலைக்கணும் வந்திருக்காங்க சிறப்பாக. இன்றைக்கி புதுக்கோட்டையில் ஒரு சிறந்த நாடகம்லாம் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. அந்த வகையில் இவர் ஒருத்தர் அந்த அடிப்படையோடு வந்தவரை உபசரித்து முதல்ல வந்தவங்களுக்கு மகிழ்ச்சி கொடுப்பதான் பெருமை கூடு. அந்த அடிப்படையோடு வந்தவுடனே அற்புதமான சாப்பாடு கொடுத்தாங்க. உப்பிட்டவரை உள்ளது மறுபடி எது வேணாலும் சாப்பிடுங்க முதல்ல, அதுதான் போதும் என்ற பொழுது பணம் கொடுத்தோம்னா போதும் சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். ஆக பணம் கொடுத்தா கண்டிப்பாக போதும் சொல்ல மாட்டேன். அதுக்கும் போது இந்த அடிப்படையோட வரவேற்ற உங்களுக்கும் நன்றியை கூறிக்கொண்டு பொன்னாடி அனைத்து மகளுக்கு அத்தனை அன்புள்ள நன்றியை கூறிக்கொண்டு இவன் தாயில் செல்லக்கூடிய அந்த ஆதிபர சக்தியை வரவேற்று பிறகு வந்த கரையில் வச்சு ஒரு நாளைக்கு பாடுறது இல்லை வரிசையா போறாரு. ஊசி முனையில் நின்று தவம் செய்யும் காமாட்சி அன்னையை பணிந்தவர்க்கு சகலன மங்களம் வந்து சேரும், சர்வமங்கலம் ஆமாம்
கண்ணி தெரியலாமா திறந்து கொள்ளலாமா என்ன சொன்னீங்க சின்னவனை காண வந்த காரணத்தை அறிவதற்காக பெரியவரை காண இந்த சிறியவன் நான் வந்திருக்கேன் உங்க சேட்டை மட்டும் போற என்ன பெரியவரை காண சின்னவன் நான் வந்திருக்கேன் யாரு பெரியவர் நீங்க தான் பெரியவர் ஆனா மனத்துல உங்களை ஏத்துக்கிறேன் நானே தங்க விளக்கானதுல சுடுவோள் தூண்டு கொள்ளுவேன் மெழுகுவர்த்தி என்ன செய்யுமா தன்னை தாத்தி அது மாதிரி நினைக்கிறீங்க ஆனா ஏத்த முடியாது ஏன் முடியாது இடத்துல பெரியால் நீங்க சிறியவன் நான் இல்ல இடத்துல பெரியால் நீங்க சின்னவன் நான் தான் நியாயமா தான் பேசுறீங்களா நியாயமா தான் பேசுறேன் முருகன் பெரியால் நாரல் பெரியால் சொல்லிட்டு பாப்போம் அருமையான கூட்டம் அருமையான மக்கள் அருமையான ஒரு அறிவாளி பகுதி வந்திருக்கிறோம் நாரல் பெரியாலா முருகன் பெரியாலா நீ யார சொல்லுங்க பெரியாள் நாரதான் பெரியாள் தவறான ஒரு தீர்ப்பை சொன்னதனால் இந்த மதுரையின் பதில என்ன நிகழ்ச்சி நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும் தவற சொல்லக்கூடாது கோவலனை கொண்டு வா ஆனா வெளியப்பட்டதை கொன்றுவான் ஒரு வார்த்தை வெள்ளும் ஒரு வார்த்தை கொள்ளும் நியாயமத்தான சொல்றாங்க இல்ல உலகம் என்பது 14 சரி இந்த 14 உலகத்தை சுத்தக்கூடியவன் நாரத மகர்ஷி 14 உலகத்தை சுத்தி வந்தாத்தான் நான் நாரதன் ஆனா இருந்த இடத்துல இருந்து இந்த 14 உலகத்துல என்ன விஷயம் நடக்குதுன்னு தெரிந்து கொள்ள வேண்டிய கடவுள் முருகன் அதனாலே முருகன் பெரியவர் நான் சின்னவன் நான் பெரியாலே கிடையாது நான் தான் பெரியாதுங்க வந்த உடனே அற்புதமான விஷயம் சொன்னீங்க பெரியவர் அப்படி இருப்ப அந்த அகில பெரியவன் தான் ஏத்துக்க முடியும் இந்த இடத்துல நீங்கள் பெரியவர் நான் சின்னாத்த அப்படியா யுகமத்தனை நான்கு என்னென்ன கிரேதா திரேதா துபவாரா கலியுகம் கிரேதா திரேதா துபவாரை கலியுகம் நாளை மொத்தம் முதலியுகம் எத்தனை ஆண்டு தெரியுமா 17,28,000 வருடங்களை கொண்டது முதலியுகம் இரண்டாவது யுகம் 12,96,000 வருடங்களை கொண்டது இரண்டாவது யுகம் மூன்றாவது யுகம் 8,64,000 வருடங்களை கொண்டது மூன்றாவது யுகம் நான்காவது யுகம் 4,32,000 வருடங்களை கொண்டது நாலு யுகம் இப்ப நான் கேட்கிறேன் இப்ப சொன்ன அந்த நாலு யுகத்துடைய வருஷ கணக்கை கூட்டி மொத்தமா சொல்லுங்க 43,20,000 ஆண்டுகள் 43,20,000 ஆண்டுகள் கொண்டது ஒரு சதுர யுகம் நான் கேட்கிறேன் முதல் யுகத்துல இருக்கீங்களே ஆமா நீங்க இருக்கீங்களா நான் இருக்கேன் நான் இருக்கனா இல்ல ரெண்டாவது யுகம் என்ன யுகம் நான் இருக்கேன் நீங்க இருக்கீங்க நான் இருக்கனா இல்ல மூன்றாவது யுகம் தாவர யுகம் நான் இருக்கனா இல்ல நீங்க இருக்கீங்க கடைசி யுகம் என்ன யுகம் கலியுகம் நான் இருக்கனா இருக்கீங்க நீங்க இருக்கீங்கல இருக்கேன் நீங்க எத்தனை யுகத்துல இருக்கீங்க நான் ஆதி யுகத்துல நான் இருக்கேன் நான் எத்தனை யுகத்துல ஒரு யுகத்துல இப்ப உலகத்துல சொல்லுவாங்களே 10 வயசு உள்ளால பெரியாளா 5 வயசு உள்ளால பெரியாளா 10 வயசு உள்ளவன் தான் பெரியாள் இதுல மாற்றம் இல்லை மாற்றம் இல்ல என்ன சந்தேகம் கிடையாது நாலு யுகத்துல வாழ்ந்த நீங்க பெரியாளா ஒரு யுகத்துல மட்டும் வாழ்ந்த நான் பெரியாள் சொல்லுங்க அப்ப நாலு யுகத்துல நான் இருக்கிறதுனால நான் பெரியாள் ஒரு யுகத்துல இருக்கிறேன் நீங்க அதுமாவே இல்லையா நான் ஒரு விஷயம் கேட்கிறேன் நம்ம ஊர்ல நிறைய பேர் மாடு வளர்ப்பாங்க சரி நம்ம ஊர்ல ஒருத்தர் பசுமாடு வளர்க்கிறாரு ஆமா அப்படி பசுமாடு வளர்க்கிற பொழுது பசுமாடு கண்ணு போடும் கண்ணு போடுற பொழுது காது முளைச்சு வருமா கொம்பு முளைச்சு வருமா காது தான் முதல்ல வரும் மாற்றம் இல்லையா காது தான் முளைச்சு வரும் போட்ட கண்ணு குட்டி ஒரு கிடா கண்ணு குடி வச்சுக்கோங்க சரி கால கண்ணு குடி போட்டுச்சு கால காது முளைச்சு வந்துருச்சு முளைச்சு வந்து போட்டதுக்கு அப்புறம் தானே கொம்பு முளைக்கும் ஆமா தக்க புறம் வந்த பிறகு தான் கொம்பு வரும் அதனால இந்த மதுரைக்கு அடங்காண்டூர் அவனியாபுரம் பாலமேடு பாலமேடு ஒரு பசுமாடு கண்ணு குட்டி போச்சுன்னா காலை கண்ணு குட்டி பிறக்கிற பொழுது காதோட தான் பிறக்குது அப்புறம் கொம்பு முளைக்குது அந்த காலைக்கு கொம்பு வலிமையா காது வலிமையா கொம்புக்கு தான் வலிமை அதிகம் மாற்றம் இல்லையா கிடையாது கொம்புக்கு தான் ஆமா வலிமை அதிகம் காதுக்கு கிடையாது நான் முன்னால முளைச்ச காது மாதிரி நீங்க பின்னால வந்த கொம்பு மாதிரி அதனாலதான் முருகன் பெரியாலும் நான் சின்னாலும் அப்படியா ஆமா இப்ப என் அண்ணன் யாருங்க விநாயகர் பெருமாள் நீங்க யாரு நாரதர் நீங்க மரியாதை எங்க அண்ணன் மரியாதை உங்க அண்ணன் தான் மரியாதை இதுல மாத்தம் கிடையாது மாட்டோம் உண்மைதானே உண்மை ஏன் நீங்க போய் வரணுங்கிறீங்க இந்த உலகத்துல முழு முதல் கடவுள் என்பதை சிவன் கைலாயத்தில் உணர்த்தினார் எப்ப இந்த உலகத்துல தாய் தந்தை தான் உலகம் தாய் தந்தையே உலகம் உலகமே தாய் தந்தை எப்படி நீ நினைச்சு என்ன சுத்தி வந்து கறிய வாங்கினியோ அதனால இந்த உலகத்துல இன்னில இருந்து என்னை முதல்ல வணங்காம உன்னை முதல்ல வணங்கட்டும்டா முழு முதல் கடவுள் என்கின்ற பிரமி சொன்னால் அதனாலதான் முழு முதல் கடவுள் விநாயகர் பெருமாள் அவரை நாங்க வணங்குறோம் நீங்க இருக்கீங்க உங்க தங்கச்சி யாரு சித்தி புத்தி யாருக்கு கல்யாணம் கொடுத்தீங்க உங்க அண்ணனுக்கு எங்க அண்ணன் விநாயகர் பெருமாள் ஆமா யாருடைய பிள்ளைய
எங்க தங்கச்சி நான் உமே ஆமா என் அண்ணனுக்கு அண்ணே நீங்க நீங்க அண்ணன் காட்டில மூத்தாள் நீங்க அப்ப அவருக்கு மனம் முடிக்கும் போது அப்ப நீங்க அதானே பெரிய ஆளு இல்ல மலையேறி போனாலும் மச்சனே இப்ப நான் மச்சான் சரி அவரும் மச்சான் கதை கொஞ்சம் மாதிரி சொல்லணும் சரி இப்ப கடலுக்குள்ள முத்தெடுக்க போனோம் சரி நான் முத்தெடுக்க போறேன் என் இடுப்புல கைத்தை கட்டிக்கிட்டு நான் உள்ள போற பொழுது உங்க அண்ணன் மேல உட்காந்துருக்காரு அவரு கையில கைத்தை கொடுத்துட்டு நான் உள்ள போன மத்தியில உள்ள போய் எனக்கு ஏதாவது பிரச்சனைன்னா இந்த கைத்தை நான் ஆட்டுற பொழுது மேல யார் கை வச்சிருந்தா என் அண்ணன் அவர் இழுத்தா தானே எனக்கு உயிர் கண்டிப்பா இல்லைன்னா கிடையாது அதனாலதான் என் உயிரை காப்பாத்துற அந்த விநாயகப் பெருமான் மலையேறி போனாலும் மச்சினம் தேவன் அதனாலதான் விநாயகப் பெருமான் பெரியாள் நான் சின்ன சொல்ற உலகத்துல மூன்று பேர் பெரியாள் சொல்லுங்க மும்மூர்த்தி யார் சொல்லுவோம் சிவன் விஷ்ணு பிரம்மா சிவன் தானே பெரியாள் ஆமா யாரும் கிடையாது இல்லையா வாழ்க்கையில எல்லாமே வாழ்ந்து முடிச்சு அவங்க கையால மாலை வாங்கணும் சிறப்புங்கிற காரணத்துக்காக மாலை கொடுப்பாங்க ஒரு மலப்பண்ணுக்கு திருமண மாலை விடுப்பதை பெரியவங்க கொடுக்க முடியும் ஆமா சின்னாலும் கொடுக்க முடியாது எங்க அப்பா யாருங்க சிவன் சிவனுக்கு மாலை கொடுத்தது யாருங்க அப்ப நீங்க தானே வரையாது அப்படிக்கு மாலை கொடுத்தீங்க கல்யாணத்துக்கு வந்த முறை சாப்பிட்டு முயற்சி கொடுத்து அன்பாடுக்கு போயிருவேன் சரி ஆனா அந்த கல்யாண வீட்டுல அந்த பொண்ணையும் மாப்பையும் வாழ்த்தி இந்த உலகத்துல அந்த பொண்ணும் மாப்பிளையும் எவ்வளவு சிறப்பா வாழ்ந்து இந்த உலகத்துக்கு எடுத்து காமித்தார்களோ அதுபோல உங்க அப்பாவுக்கு மாலை எடுத்து கொடுத்த நாங்க பெரிய ஆள் இல்ல இந்த உலகத்துல சிவன் வாழ்ந்து இந்த உலகத்துக்கே பெருமை தந்த உங்க அப்பா அவர் பெரிய ஆளு அவர் பெத்த பொண்ணு நீங்க பெரிய ஆளு நான் சின்ன ஆளு எப்படி போட்டு கட்டையை கொடுத்துட்டே வராரு நான் கேட்கிறேன் உலகத்துல மூன்று பேர் எப்படி சொல்லுவோம் பிரம்மன் சிவன் விஷ்ணு இதுல மூன்று பேர்ல யாரு பெரிய யாரு சொல்லுவீங்க சிவன் தான் இதுல யாரும் கிடையாது இல்ல உங்க அப்பா பிரம்மன் கிடையாது இல்ல மகாசுவன் கிடையாது இல்ல சிவன் தானே பெரிய ஆளு சிவன் யாரு எங்க அப்பா நான் கேக்குறேன் உங்க கூட பிறந்த மொத்த சகோதரர் மொத்தம் எத்தனை பேர் மொத்த என்ன சேர்த்து பத்து பேர் யார் யாரு தட்சன் வசிஷ்டர் பிருகு இருது புலவர் புலசியர் ஆந்திரசி அத்திரி மரிசி நாரதன் தட்சன் யாருங்க எங்க அண்ணன் தனுமே ஆமா தட்சனுக்கு மகள் யாரு தாட்சாயினி என்ன மகள் அண்ணன் மகள் என் மகதானே என்ன மாத்திரம் கிடையாது உங்க அண்ணன் மகள் உங்க மகளை யாருக்கு மறுபடிச்சு கொடுத்தீங்க உங்க அப்பா சிவனுக்கு கட்டி கொடுத்துருக்கோம் யாருக்கு உங்க அப்பாவுக்கு யாருக்குள்ளையே எங்க அண்ணன் மகன் தட்சாயினி உங்க மகளை எங்க அப்பா உங்களுக்கு என்ன உறவு வேணும் மருமைய உறவு வேணும் நான் யாரு மகவுட்டு புள்ள பேரு நீங்க வேணும் நீங்க யாரு தாத்தா உங்களுக்கு தாத்தா நீங்க பெரிய ஆளா பேரு நான் பெரிய ஆளா உங்க மகவட்டு பிள்ளை நானு அப்ப நான் தான் அவருக்கு ரொம்ப என்ன போய் எப்படி மரியாதை இருக்க முடியும் தாட்சாயினி என் மக அப்ப உங்க அப்பா எனக்கு மருமையன் நீங்க பெற புள்ள நான் அவசியம் நினைக்கிறேன் தாத்தா தேடி வச்ச சொத்தை இன்னைக்கு யாருக்கு பாத்தியா பேரனுக்கு உண்டா தாத்தா தேடி வச்ச சொத்தெல்லாம் யாருக்கு பாத்தியா பேரனுக்கு நடுகிறவங்க தனிமையில போய் வீடு திரும்பி வரலாம் விடுதலை பெற்று இருக்கிறோம் எப்ப கிடைச்சது 1947 ஆகஸ்ட் 15 இரவு 1947 ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இரவு 12:01 கொடுக்கப்பட்டார்கள் நீங்க சொன்னீங்க இது ஆங்கில மதமா தமிழ் மதமா நான் யாரு தமிழ் கடவுள் நீங்க தமிழ் கடவுள்கிட்ட தமிழை பத்தி தானே பேசணும் ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி அப்படின்னா இது எந்த வகையில ஞாபகம் ஏற்றுக்க முடியும் இது தமிழ்ல தமிழ் மதத்துல எந்த மதத்துல எந்த வேலை வாங்கப்பட்டாங்கிற விஷயத்த கொஞ்சம் ஒண்ணு ஆகும் எப்படியாவது என்னை சிக்க வச்சு விடணும்னு இங்க ஒரே முடிவு கூட இருக்கிறீங்க எந்த விஷயம் இல்ல நகராமரை குளத்துல நல்ல விஷயம் உண்டுதான் விஷயம் இப்ப நான் விஷயம் கேட்டுமா கேளு உங்க அப்பா யாரு சோர்வா
உங்க அம்மா யாரு ஆதிபர சக்தி உங்க அம்மாவுக்கு நீங்க பிறந்தீங்க கிடையாது அம்மாவுக்கு பிறக்கல யாருக்கு பிறந்தீங்க அது எங்க அப்ப சிவனுடைய அச்சிகள்ல எத்தனை பொறிகள் ஆறு தீ பொறிகளாக ஆறு பொறிகள் எங்கு விழுந்தது சரவண பொறிகள் குழந்தையாக்கி வளர்த்தவர்கள் ஆறு கார்த்திகை பெண்கள் உங்க அப்பா பேர் என்ன அசோகவர்மன் உங்க அண்ணன் பேர் என்ன விநாயகப்பெருமான் உங்க தம்பி பேர் என்ன மணிகண்ட பிரபு உங்க வளர்த்தது எத்தனை பெண்கள் ஆறு கார்த்திகை பெண்கள் அந்த பேரை சொல்லுங்க முதல்ல போட்டிக்கு போட்டியா போட்டி போட்டியா சிவன் உங்களுக்கு தெரியும் முருகனுடைய அம்மா பராசக்தி உங்களுக்கு தெரியும் சரி அண்ணன் விநாயகப்பெருமான் தெரியும் ஐயப்பன் தம்பிங்கிறது தெரியும் இந்த ஆறு பெண்கள் முருகனை ஆறு குழந்தைய வளர்த்தான்னு ஒரு கதை சொல்றாங்கல்ல அப்ப அந்த ஆறு குழந்தைய வளர்த்த அந்த பெண்களுடைய பெயர் என்ன நான் கேட்டேன்னு சொல்றீங்களா நீங்களா கேக்குறீங்களா நீங்க ஒரு என்ன கேட்டது தவறா என்ன கேட்டது தவறா நியாயம் தானே மறுபடியும் என்ன சொல்ற முருகன் சொல்லாம நான் தானே முதல்ல கேள்வி கேட்டேன் அந்த கேள்விக்கு பதில சொன்னீங்கன்னா அடுத்து நீங்க கேட்ட சொல்றேன் அவ்வளவுதான் காலம் நடந்துகிட்டு இருக்கான் அறிவாளிகள் நிறைந்த இந்த திருச்சபையில ஒரு அறிவுபூர்வமான விஷயத்தை நீங்க கேட்டதுனாலே இந்த நாடு இந்த அண்ணாவுடைய சிலையை பார்க்கும்போது மனசு ரொம்ப சந்தோஷம் இந்த நாடு தமிழ் வருஷம் தமிழ் மாதம் எப்ப இந்த நாடு விடுதலை அடைந்தது அப்படின்னு நடக்கிறது சோபகுரு விஷயம் தெரியும் 60 வருடத்துல கீழக வருடம் 60 வருடத்திலே கீழக வருடம் ஆடி மாதம் 30 தேதி இந்த நாடு விடுதலை அடைந்தது தமிழ் வருஷம் தமிழ் மாதம் அப்ப தொற்றெடுத்து மனுக்கணி மாந்தருக்கு கத்தடித்து ஒரு அடிமன் ஒரு விஷயத்தை பிறக்க செய்யணும்னா அதுக்கு தூண்டுகோள் அவசியம் தானே யாராவது சொல்லியிருக்காங்களா கிடையாது ஆக ஆடி மாதம் 30 தேதி கீழக வருஷம் ஆடி மாதம் 30 தேதி 12 ஏன் கொடுத்தாங்கன்னா அது அசமி இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு வாங்கி விடக்கூடாதுக்காக அப்ப என்னாச்சுருக்காங்க சிவங்க மாவட்டம் சிவங்க மாவட்டத்துல அதாவது திருப்பத்தூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய பட்டமங்கலத்துல ஆறு பெண்களாக காட்சி கொடுக்கின்றார்கள் அது யாருன்னா அப்ரஹாந்தி மகேந்தி உத்தரகாந்தி அம்பா துலா நிதார்த்தினி என்கின்ற ஆறு காட்டி பெண்களுக்கு கோவில் ஒரே இடத்துல இருக்குன்னா அது எங்க அப்படின்னா சிவங்க மாவட்டத்துல திருப்பத்தூர் பக்கத்து அருகாமல் இருக்கக்கூடிய பட்டமங்கலத்துல ஆறு பட்டமங்கைகளாக இன்னைக்கு இருக்காங்க சபாஸ் சபாஸ் அங்கல அங்கதான் என் தாய் அங்க குடியிருக்கப்பட்ட இடம் அது ஒண்ணு என்ன எதுக்கு நான் கேட்டேன்னா இதே மாதிரி ஒரு முருகனை சந்திக்கிற பொழுது முருகா இந்த வேலை நீங்க எங்க வாங்கினீங்கன்னு நான் கேட்டேன் முருகா இந்த வேலை நீங்க எங்க வாங்கினீங்கன்னு கேட்டேன் கதை முறைப்படி அவர் எடுத்து நான் என்ன சொல்லியிருப்பேன் சிக்கல்ல எவ்வளவு வாங்கி செந்தூர்ல சம்பாரம் செய்யப்பட்டேன் கதை நான் முருகா இந்த வேலை எங்க வாங்கினு கேட்ட உடனே காரக்குடி பாத்திர கடையில வாங்கினேன்னு அவர் வாங்க இடத்த சொல்லியிருக்காரு சரி பிறகு இப்போ உங்களை பார்த்த உடனே இப்படி முருகன் எல்லாம் நான் பார்த்துக்கிட்டேன் நிச்சயமாக அதை பார்த்த உடனே மகிழ்ச்சி சந்தோஷம் அதிகம் பண்ணி கொண்டிருக்கிறது ஆனா நேரம் குறைவான நேரமா இருக்கு அதனால நீங்க கனிவுட்டுகின்றது சிறப்பு இருக்கா இருக்கிறது கூறுங்கள் கேட்கிறேன் மங்கணிக்கும் தேங்கதடி மங்கணிக்கும் ஒரு பூங்கனியை கண்டு மனம் பொறித்தே குமரா குமரா இப்படி மாங்கனிக்கு தேன்கடலி மங்கனிக்கு மேலுக்கு ஒரு பூகணி பூகணி ரெண்டு மனம் புரித்து நாட்கடைந்து நக்கணி கிழந்த குயாவல் குயிலை அந்த கனியை பத்தி வரவில்லை ஒரே ஒரு சிமெண்ட் கேட்கிறேன்
ஒரு சந்தோஷம் பெருமை மீண்டும் சந்திப்போம் விடைபெறுவோம் நன்றி வணக்கம்.